ஓம் ஸ்ரீ குருபியோ நம. 415வது மாத பஞ்சமி கச்சேரி. இந்த நிகழ்ச்சியில் கல்கத்தா விஜயராகவன் அவர்கள் பாட இருக்கிறார்கள். ஆனையம்பட்டி வெங்கட சுப்பிரமணி அவர்கள் வயலின், எம்எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம், மைசூர் குருராஜ் அவர்கள் போர்சி. கச்சேரி கடைசி வரை இருந்து கரங்களை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமஸ்காரம்.
நினைவக தப்பமாதவமாதவமாகாரிகமபகபரி தபமாவதமாவதமாகாரிகமபகப Ah
Yeah.
கிருபாநிதி இவரை போல
போல கிடைக்குமோ இத்தரணியில் கிருபாநிதி கிருபரை போல Da 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 da
Na 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 na
ஜானகி Yeah.
கண்டல கோப்ப கிழச்சி கண்ட மணி மாட்டல கோப்ப கிழச்சி கண்ட மணி மாட்டல கோப்ப கிழச்சி கண்ட மணி மாடல 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 மகமணி நிதப மணி மாட மகமபமபத மகமபத நிதப நிதபத மணி மாட தனி பதம பக மகபமணி தபமபணி மாட dani dani dana bhagama badani nidala bhagama dadaba bhagama bhava bhagama badani badama bhagama nidavani mata dani badani dava magare sarigama badama gapadadava dadari nidani dava dadari மகபகபதசன
Yeah.
Thank you.
தானும் தத்தானும் த தானும் ததானும் தத்தானும் ததானும் தகரும் தும் ததகரும் ததகரும் தும் ததகரும் ததரும் தும் ததும் த ಮೂಲೆಗ
கல்கத்தா விஜயராகவன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனம்பட்டி வெங்கடசுப்ரமணியன் அவர்கள் வயலின், எம் எஸ் வரதன் அவர்கள் மிருதங்கம், மைசூர் குருராஜா அவர்கள் மோர்ச்சி.
பாடக்கு வீரராகவர்கள் அவள் அப்பா வந்து கல்கத்தா கண்ணன் சொல்லி பெரிய மகா வித்வான், ரொம்ப பேர் போனவர். அது எங்கள் ஆக்களுக்கெல்லாம் அவர் நல்ல பழக்கமான ஆக்கவன். அப்படியே சார்ந்தவர் அந்த சம்பிரதாய அப்பாவுடைய வழியில் அப்படியே ரொம்ப அந்த ஞானம் அப்படியே வழியாக அவருக்கு கிடச்சிருக்கு. அதோட சாம்ராட் நம்ம டிஎன் சேஷவபாலன் சங்கீத கலாலி அவருடைய சிஷ்யர். சம்பிரதாயமான கச்சேரி, அதில் ஒரு கேட்கப்பட்டவளுக்கு ரொம்ப சௌக்கியமான ஒரு எந்த விதமான இது இல்லை. நல்ல சௌக்கியமாக அவர் சௌரியமாக பாடுறார், நாமும் சௌக்கியமாக கேட்குறோம். ஏன்னா அந்த மாதிரி பெரிய தெரியாத ராகத்தை பாடிட்டுருக்கார், அது எப்படியோ என்னெல்லாமோ பண்ணுறாருங்கிறது ஜனங்களுக்கு இல்லை. ஜனங்கள் நான் போகிறோமே, நம்ம ரிஷிகேஷ் போகிறோமே, நல்ல ரிஷிகேஷ் போகிறோமே, இன்னும் நிறைய சங்கீதம் கேட்டவா. அதனால் அவளுக்கு போகிறாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த கீர்த்த செலக்ஷன், இந்த ஆபோ ராகம் பாடுறதும் அதனுடைய சுரகம் பாடுறதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக என்ன பண்ணார். டைம் குறவுனால அந்த காம்போ வந்து கல்யாணம் எல்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்து கொஞ்சம் குறைஞ்சிருத்து, இன்னும் கொஞ்சம் கூடுதல் கேட்கணும். அவட்ட விஷயம் நிறைய இருக்குது. அவர் நல்லா பாடக்கூடியவர், அந்த அளவுக்கு நல்ல சக்தி இருக்குது. காம்போதி நல்லா பண்ணார், அதில் நல்ல கீர்த்தனம் பண்ணார். அதோட கல்யாணியில் ராகந்தான பதில் கட்ட ஜாத்திரப்படையில் சுருக்கமாக பாடினாலும் ரொம்ப ஜோராக ரொம்ப நல்லா பாடு, கீர்த்தனை நல்லா பாடினார். அவருக்கு நம்ம எல்லாருடைய சார்பிலையும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்கிறோம். மேலும் மேலும் பேர் போட வாழ்க்கை. ஆனைப்படி வகை சொன்னவர்கள் நமக்கு ரொம்ப பழக்கமானவர். அதுவும் ரொம்ப சர்வீஸர் ஆள், எல்லா கட்சியும் பெரிய மகா வித்வாங்கள் எல்லாருக்குமே வச்சிருக்கவர், எல்லாருக்கும் நல்ல சுகமாக இருக்கப்பட்டவர். அதனால் அந்த கச்சேரி எப்படி எப்படி வாசிக்கணுமோ அது சௌரியமாக ரொம்ப சந்தோஷமாக வாய்ச்சு அவர் ரொம்ப திருப்திப்பட்டிருக்கார், ரொம்பக்கும் திருப்தியாக இருக்குது. அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் சொல்கிறோம். எம்எஸ் வர்தன் அவர் வந்து விக்கு விநாயகராம் அவரோட, அதுக்கப்புறம் கும்போட ராஜப்பையர் மகா வித்வான் அவருடைய சிஷ்யர். அதை அந்த ஞானத்திலே தெரிஞ்சது கச்சேரி பாட்டுக்கு எந்த இடைஞ்சல் இல்லை. அப்படிக்கு சௌக்கியமாக அவருக்கு எப்படி வாசிக்கணுமோ அந்த மாதிரி வாசி ரொம்ப பிரமா பண்ணார், வாசித்தார். அதே மாதிரி குருராஜ் அவருக்கு வந்து பெங்களூர் டிஏஎஸ் மணியர் சொல்லி மகா வித்வானவர், ரொம்ப மகா பெரிய மிருதங்க வித்வான். அவருடைய சிஷ்யர் இந்த சுசுரம் வந்து இந்த மோர்சிங்கில் சௌக்கியம் என்னென்னா அந்த சுதியோ வாத்தியம், அந்த சுதி கேட்டுகிட்டே இருக்கும். அந்த சர்வ வழியே அப்படியே இன்றைக்கி வாசினது எல்லாருமே அவர் கூட சேர்ந்து வாசி ரொம்ப நல்லா வாசி அவருக்கு இந்த பல்லவிக்கும் ரொம்ப நம்ம எல்லாத்துக்கும் நல்லா வாசார். இந்த குரூப் குழுவினருக்கு பூராமே நம்முடைய எல்லாருடைய சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நமஸ்காரம். Yeah.
பயம் என்ற கதி குதவியலாம் அபயம் என்ற கதி குதவியலாம் அரணங்கில் மானம் Yeah.